நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங் போலனா உங்களுக்கு எப்பயுமே ஆபத்து தான் இந்த பதிவு உண்மையிலே கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் இந்த பதிவை நான் வந்து இன்றைக்கி பதிவிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேளுங்க கடைசி வரைக்கும் கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ காலை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் குடிக்காமல் குடிப்பழக்கத்தை தள்ளி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மீட்டிங் போகிறதில்ல நிறைய பேர் வந்து நான் ஒரு வருஷம் குடிக்கலை இந்த வீடியோ கால் அனைத்தையும் நான் பார்த்துட்டு குடியை தள்ளி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ரெண்டு வருஷம் குடிக்கல மூணு வருஷம் குடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே உண்மையிலே தான் ஆனால் அவங்க மீட்டிங் போகிறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் ஒரு வருஷம் குடிக்காம வந்துட்டு மறுபடியும் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் நான் குடிக்காம வந்துட்டு மறுபடியும் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க மீட்டிங் போகிறதில்ல ஆல்க சனானிமஸ் இயக்கத்துக்கு அந்த இயக்கத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு அவங்க போக மறுத்துடுறாங்க இல்லை போகிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல ஆனால் குடியை தள்ளி வச்சு இருக்கிறாங்க ஆனால் அவங்க போகிறதில்ல இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நோயினுடைய தன்மை ரெண்டு வருஷம் நமக்கு ஆயிடுச்சுல்ல ஒரு வருஷம் நம்ம குடிக்காமல் இருக்கோம்ல மூணு வருஷம் குடிக்காமல் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவங்க நீ நம்ம குடிக்க மாட்டோம்னு நினச்சிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா யாராவது ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க இல்லை ஏதோ ஒரு விசேஷங்களுக்கு போகும் பொழுது அப்படியே ஏதோ ஒரு நினைப்புல வந்து அவங்க வந்து நம்ம தான் குடிக்கலில்ல இவ்வளோ நாள் ரெண்டு வருஷம் குடிக்காமல் இருக்கும் ஒரு வருஷம் குடிக்காமல் இருக்கும் மூணு வருஷம் குடிக்காமல் இருக்கும் அப்புறம் என்ன இதே மாதிரி நம்ம தள்ளி வச்சிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரெண்டு வந்திருக்குறான் சரி இதை விசேஷத்துக்கு தானே போகிறோம் சரி பரவாயில்ல இங்கே தானே குடிக்கிறோம் அவங்க கூட சேர்ந்து சொந்தக்காரங்க கூட சேர்ந்து பரவாயில்ல நம்ம விட்டுறலாம் அப்படின்ற நம்பி ஏமாந்து போயிடுறாங்க அவங்க போய் குடிக்கிறாங்க மறுபடியும் அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுது திரும்ப ஆறு மாதம் ஒரு வருடம் அவங்களால விட முடியல திரும்ப வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குடிக்காமல் இருந்தேன் ஆனால் மீட்டிங் போகிறதில்லை திரும்ப மறுபடியும் குடிச்சிட்டேன் இப்போ என்னால் ஒரு வருடமாக குடிய நிறுத்த முடியல நல்லா இருந்தேன் ரெண்டு வருடம் விட்டுருந்தேன் மூணு வருடம் விட்டுருந்தேன் ஒரு வருஷம் விட்டுருந்தேன் நல்லா இருந்தேன் இப்போ மறுபடியும் நான் வந்து குடிச்சிட்டேங்க இப்போ என்னால் விட முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஆறு மாதமாக தொடருது ஒரு வருஷமா தொடருது அப்படின்னு சொல்லி புலம்புகிறாங்க அதான் நம்ம வீடியோக்களை உன்னிப்பாக கவனமாக எல்லா வீடியோக்களும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் இந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் விட்டுருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் விட்டுருந்தாலும் சரி பத்து வருடம் நீங்கள் விட்டுருந்தாலும் சரி ஒரு சொட்டு உங்கள் நாக்களை பட்டால் அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிரும் ரெண்டு வருஷம் நம்ம அப்புறம் அப்புறம்னா இதே மாதிரி நம்ம கட்டுப்பாடோடு இருந்துடலான்னு நம்பினீங்கன்னா ஏமாளி நீங்கள் தான் ஏன்னா ஒரு சொட்டு பட்டாலே திரும்ப மறுபடியும் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகி ஆரம்பத்தில் நீங்கள் விடும்போது என்ன கண்டிஷனில் குடித்தீங்களோ அதே நிலைமைக்கு கொண்டு போய்விடும் அதை விட அதிகமாக தான் கொண்டு போய்விடும் இந்த குடி அந்த அலர்ஜியை ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் தான் ஏன்னா அந்த நோயினுடைய தன்மை மீண்டும் உங்களை எப்படி குடிக்க வைக்கலான்னு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ குடிக்கலை அப்படின்னா குடித்ததுக்கப்புறம் வந்துடுச்சு நான் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உடம்பு திரும்ப அதை விடுறதுக்கு தவிக்கும் விட அதனால் உங்கள் மனசும் கேட்காது அலர்ஜி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் திரும்ப இன்னொரு கேட்டிங்க இன்றைக்கி விட்டுடலாம் நாளைக்கு நாளை கழிச்சு விட்டுரலாம் இப்படியே பல ஆண்டுகள் இருக்கும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி கடைசியில் குடியை விட முடியாமல் தன்னுடைய திறமையெல்லாம் இருந்து அழிஞ்சு ரோட்டுக்கு வந்துடுவாங்க ரோட்டுக்கு வந்துட்டா கூட பரவாயில்ல நம்ம கம்பர்டபுளாக ரோட்டில் படுத்துருக்குறோம் நம்ம நல்லா தான் இருக்கிறோம்ன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர நம்ம குடிச்சு அளவுக்கு ரோட்டுக்கு வந்துட்டமே குடிச்சு நமக்கு இந்தளவுக்கு கடன் ஆகிப்போச்சே அப்படிங்கிறத உணரவே விடாமல் மூளையை மலுங்கடித்து வாழ்க்கையில் தோற்று போய் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு திரும்ப அவங்களால குடியை நிறுத்தணும்னு நினச்சாலும் முடியாத ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க அதனால் வந்து இதை தவிர்க்கணும் இதை தவிர்த்து நான் நல்ல முறையில் வாழ்நாள் முழுவதும் குடிக்காமல் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் சனாநிமஸ் இயக்கத்தினுடைய மீட்டிங்க்கு போங்க தினமும் நடக்கும் தினமும் நீங்கள் போகலாம் அங்கே போனால் மட்டும்தான் தொடர்ந்து குடிக்காமல் இருக்க முடியும் அங்கே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சாதாரணமாக அந்த இடத்துக்கு போக முடியாது இறைவனுடைய அருள் நீங்கள் நல்லா இருக்கணும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் சாதாரணமாக அந்த இடத்துல போய் உட்காந்துட முடியாது எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்கிறது கிடையாது இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் உலகம் போகிறாகவும் இந்த குடி அப்படிங்கிற நோயில் மூழ்கி வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் இழந்து ரொம்ப துன்பப்பட்டு சில பேர் வந்து சீக்கிரமாகவே தங்களுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சு முடிச்சுக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க ஆனா பெரும்பாலும் வந்து அதிக நாட்கள் இந்த குடியில் மூழ்கி மரணமும் வராது வாழவும் முடியாது அந்த மாதிரி வச்சு செய்கிற அளவுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த குடிநோயுடைய தன்மை அவங்கள வாழ்நாள் முழுவதும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங் போங்க நீங்கள் எத்தனை வருஷம் குடியை தள்ளி வச்சுருந்தாலும் மீட்டிங் போகல அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டே இருக்குது அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலருந்துலாம் நான் விடுபட வேண்டும் இந்த மாதிரிலாம் நான் திரும்ப திரும்ப வந்து போய் மறுபடியும் குடிச்சு மீண்டும் வந்து நான் முதலிருந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்படியே இருந்து நான் நல்ல ஒரு வாழ்க்கை குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும் கூட என்னால் முடியல பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு குடிச்சிட்டீங்க இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு குடிச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல மீண்டும் இந்த மீட்டிங் போங்க இனிமேலாவது இந்த மீட்டிங் தொடர்ந்து போங்க கண்டிப்பாக உங்களால் நாள் வாழ்நாள் முழுவதும் குடிக்காம வாழ முடியும் இதுக்கு ஒரே வழி என்னென்னா மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன் தயவு செய்து ஆல்கஹாலிக் காலிக் சுனானிமஸ் அப்படிங்கிற மீட்டிங்க்கு போங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் முன்னாடியே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே நம்பர் இருக்கலாம் அந்த நம்பருக்கு திரும்ப மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க கூச்சமே பட வேண்டாம் திரும்ப ஃபோன் பண்ணி திரும்ப மறுபடியும் அந்த மீட்டிங்க்கு தொடர்ந்து போங்க நல்லா இருங்க நன்றி